குலோப் ஜாமுன் சாப்பிடணும் அப்படின்ற ஒரு ஆசை வந்துருச்சு. இந்த ஆசைய இப்ப நீ மெட்டீரியலைஸ் பண்ணணும்னு தோணும். குலோப் ஜாமுன் சாப்பிடணும்னு நினைச்ச உடனே வீட்டுல குலோப் ஜாமுன் மாவு இருக்கான்னு பாப்பீங்க, இல்லைன்னு வச்சுப்போம். அடுத்து என்ன பண்ணி வண்டி எடுக்கிறீங்க, பெட்ரோல் செலவா, வண்டி எடுத்துட்டு கடை வரைக்கும் போவீங்க. உங்களோட உடல் அதுக்காக செயல்படுதா? கடைக்கு போனோடனே பேச்சுவார்த்தை நடத்துறீங்க கடைக்காரர் கூட, உயிராற்றல் வேஸ்ட் ஆகுதா? குலோப் ஜாமுனை கொடுன்னு சொல்லி வாங்குறீங்க. வாங்கி வச்சதுக்கு அப்புறம் அதோட என்ன பரவாயில்ல, தெரிஞ்ச ஃப்ரெண்டு ஒருத்தர் வராரு உங்ககிட்ட கொஞ்ச நேரம் பேசுறாரு, டைம் வேஸ்டா? இப்ப மறுபடியும் அங்கிருந்து உங்க வீட்டுக்கு வர்ற வழியில ஒரு நாய் ஒண்ணு குறுக்க போகுது, குப்பர் அடிச்சு விழுகுறீங்க வண்டியில இருந்து, கால் அடிபடுதா? மறுபடியும் சரி சின்ன அடிதான், ஓமக்கா என்னன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போறீங்க. இப்ப குலோப் ஜாமுன்ல குலோப் ஜாமுன் செய்றீங்க, சாப்பிடுறீங்க, இப்ப டேஸ்ட் திருப்தி ஆகுது. இதுல என்ன ஹெல்த் இருக்கு என்ன இருக்குன்றது கூட நான் போக விரும்பல, அதெல்லாம் ரெண்டாவது, அவ்வளவு தூரமே போகாதீங்க. இந்த குலோப் ஜாமுன் சாப்பிடணுன்ற ஒரே ஆசைக்காக உங்களோட உடல், உங்க டைம், உங்க உழைப்பு வீணா போச்சா போகலையா? போச்சா போலியாங்க? இப்ப அடுத்த டைம் குலோப் ஜாமுன் சாப்பிடணும்னு ஆசை வந்தா கண்ணை மூடுங்க, எதுக்கு சாப்பிடணும்னு கேளுங்க. இதை சாப்பிட்டா நல்லா இருக்கும்னு சொல்லுவோம், நல்லா இருக்கும்னு யாரு சொன்னான்னு கேளுங்க. இல்ல இவ்வளவு நாள் அப்படித்தானே சாப்பிட்டு இருந்தேன், இப்ப நான் தெளிவு அடைஞ்சிட்டு இப்ப எனக்கு பதில் கொடுன்னு கேட்கணும். எனக்கு குலோப் ஜாமுனே வேணாம் விட்டுருன்றோம். அது உடல் உழைப்பு இப்ப மிச்சம், உங்களுக்கான உயிராற்றல் மிச்சம், உங்க டைமும் மிச்சம். அதுக்காக குலோப் ஜாமுனே சாப்பிட வேணாம் நான் சொல்ல, தேவைப்பட்டா சாப்பிடுவேன். சும்மா தேவையில்லாத உங்க மைண்ட் கிளப்பக்கூடிய மொத்தத்தையும் மெட்டீரியலைஸ் பண்ணிட்டே இருக்கீங்கன்னா குடும்பம் உருப்பிடுமா? இதுதான் மைண்ட் நீங்க கையாளுறது. இந்த மனம் என்பவன் யாருன்னா உங்களுக்காக படைக்கப்பட்டுவேன், உங்க வேலை செய்யறதுக்காக, உங்கள் வேலையை செய்வதற்காக படைக்கப்பட்டவன் தான் இந்த மனம் என்பவன். ஒரு கட்டத்துக்கு மேல அந்த வீட்டுக்காரன், ஆக்சுவலா உண்மையான வீட்டுக்காரன் நீங்க தான், இப்ப அவன் வீட்டுக்காரனா மாறிட்டான், அவன் வேலைக்காரன் நியாயப்படி. இப்ப அந்த வேலைக்காரன் என்ன பண்றான், உங்க உயிரை எடுத்து, உங்க எனர்ஜி எடுத்து, உங்களுக்கு உண்டான எல்லாத்தையும் எடுத்து இப்ப கட்டளை போட்டுட்டு இருக்கான், போ இதை பண்ணு, போ அதை பண்ணு, இதை ஃபாலோ பண்ணு, அதை ஃபாலோ பண்ண அவனு சொல்லிட்டு இருக்க, நீங்களும் செயல்பட்டுட்டே இருக்கீங்க. புரியுதா புரியலையா உங்களுக்கு? இப்ப நான் சோறு போடுறேன் அவனுக்கு, என் வீட்டுல வேலைக்கு வச்சிருக்கேன், நான் சம்பளம் கொடுக்குறேன், என் வேலைக்காரன் நான் சொல்றதை கேட்கணுமா, அவன் சொல்றத நான் கேட்கணுமா? இந்த மனம் என்பவன் உங்களது வேலைக்காரன் ஆனான், இப்போது அவன் உங்கள் எஜமானனாக மாறிவிட்டான். எத்தனை பேருக்கு புரியுது? எப்போது இந்த வேலைக்காரனை வேலைக்காரனாக மறுபடியும் நீங்க மாத்திடுறீங்களோ முடிஞ்சு போச்சு. இதுக்கு பேர் தான் புத்தான்றாங்க, இந்த நிலைக்கு பேர் தான் புத்தா. புத்தா என்பது பேர் கிடையாதுங்க, புத்தா என்பது ஒரு நிலை. எவன் ஒருவன் தனது புத்திக்கு தாதாவாக மாறிவிடுகிறானோ அத்தனை பேரும் புத்தா தான். மைண்ட் போடுற எல்லா கடையிலையும் கேட்டுட்டு இருக்க மாட்டான், அது பேசிக்கிட்டே தான் இருக்கும், கவனிச்சுட்டே இருப்பாங்க, மெட்டீரியலைஸ் பண்ணவே மாட்டான், ரியாக்ட் பண்ண மாட்டான், ரெஸ்பாண்ட் பண்ண மாட்டான். எப்ப நீங்க உங்க மைண்ட் சொல்ற ஒவ்வொரு விஷயத்துக்கு ரெஸ்பாண்ட் பண்ண, எக்ஸாம்பிளுக்கு வந்து இப்ப உங்ககிட்ட வந்து சொத்து பத்து இல்ல, ஆப்போசிட்ல இருக்க உங்க சொந்தக்காரத்த சொத்து பத்தோட செட்டில் ஆயிட்டான்னு வச்சுப்போம், இப்படி என் காலிக்கிலே இருந்தவன் இப்படி வளர்ந்துட்டானு, இப்படி வளர்ந்துட்டான் தாட் எழுறது சகஜம் தான், அதை கண்டுக்காம விட்டீங்கன்னா அது போயிடும், கிராஸ் பண்ணி ஏத்துக்க கத்துக்கிட்டீங்க அப்படின்னா கிராஸ் பண்ணி போயிடும். ஆனா ஒரு கட்டத்துக்கு மேல எப்ப நீங்க நன்றாக கவனிக்கணும், அந்த மனம் எழுப்பக்கூடிய செயல்களுக்கு, அந்த சிந்தனைகளுக்கு நீ ஆட்பட்டு உட்பட்டு இது உண்மைன்னு நினைச்சு இது பண்ணக்கூடாது வைக்க கூடாதுன்னு நீ அதுக்கு சொல்லாம ஐயோ இப்படி ஆயிடுச்சு ஐயோ இப்படி ஆயிடுச்சுன்னு நினைக்கிறீங்களோ அப்ப உயிராட்டில எடுத்துரும், கொன்றும் உங்களை, கொஞ்சம் கொஞ்சமா கொள்ளும். இப்படிதான் சூசைட் பண்ணிக்கிற அளவுக்கு எல்லாரும் போறது. எத்தனை பேருக்கு புரியுது? ஒவ்வொரு மனிதனும் சூசைட் பண்ணிக்கிறதுக்கு போறதுக்கு உண்டான காரணம் என்னவென்றால், மனம் போட்டு அழுத்து, செத்துரு செத்துரு செத்துரு, உனக்கு பொண்டாடி சரியில்லை, புள்ள சரியில்லை, உன் வீட்டில் இருக்கிற யானும் சரியில்லை, உனக்கு வேலை இல்லை, நல்ல வீடு இல்லை, நல்ல வாசல் இல்லை, எதுவுமே இல்லை, இப்படியே நீ போயிடுவேன், கடைசி வரைக்கும் உன்னால மேல வரவே முடியாது, இத்தனை பேர் சீரழிஞ்சுட்டு இருக்கேன், நீ மட்டும் எப்படி நல்லா இருப்பாங்க, இருபது நாள் ஆசீர்வதிக்கப்பட்டவனால தான் நல்லா இருக்க முடியும், நீ ஒரு வீணா போன செத்துரு செத்துருன்னு அது பேசும்போது அதுக்கு திருப்பி எதிர்த்து பேசணும். மனம் தான் உங்களை அப்படி சொல்லுது, அதே மனதிற்கு நீங்க திருப்பி எதிர்த்து சங்கல்ப சக்தியால பேசணும். பேசணும்னா எந்த பாயிண்ட் வீக்கான பாயிண்ட் உங்களை போட்டோம், இப்போ சூசைட் பண்ணிக்கிறதுக்கு எல்லாருமே காரணம், அது போட்டு மனம் அழுத்தம் கொடுக்கும்போது தைரியமா நிக்கணும், எதிர்த்து நிக்கணும். இன்னும் உனக்கு பிரச்சனை இப்போ என் கடன் பிரச்சனையோட இருக்கிறவன்லாம் இப்ப உயிரோட வாழலையா அப்படின்னு கேள்வி கேட்கணும்.
எவ்வளவு கடன் பிரச்சனை இன்னைக்கு உங்களுக்கு சத்தியம் பண்ணி தரேன், மொத்த கடன் ஜீரோ வரும், எழுதி தரேன், அதுல மாற்று கருத்துக்கிற நீ ஒன்னு மட்டும் பண்ணுங்க, கருணையின் அடிப்படையில செயல்படுங்க, அன்னதானம் பண்ணுங்க போதும். 12 வருஷம் சொரியாசிஸ், சொரியாசிஸ் தான் கியூர் பண்ணவே முடியாது தெரியுமில, கண்டினியூவா பவுண்டேஷனுக்கு பணம் அனுப்புறாரு, அவரால் அங்கே அன்னதானம் பண்ண முடியல, எப்படியோ நீங்க கரெக்டா பண்ணுன்னு சொல்லி கண்டினியூவா பணம் அனுப்புறாப்புல, ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துக்கு அப்புறம் தான் இந்த பிரச்சனையை விட்டு முடிவு கேட்கலான்ற ஒரு மருந்து வந்து 40 நாள் அந்த சொரியாசிஸ் இருந்ததுல ஒரு சின்ன சின்ன லெவல்ல உடம்பு ஃபுல்லா அவருக்கு பிரச்சனை, போட்டோஸ் எடுத்து பாத்தீங்கன்னா தெரியும், ஃபுல்லா கியூர் ஆயிடுச்சு தெரியுமா உங்களுக்கு. அருளுக்கு அப்பேற்பட்ட ஆற்றல் என்பது உண்டு. இன்னொரு உயிர் நல்லா இருக்கும்னு நீங்க நினைக்கிறப்போ இறைவன் உங்க பிரச்சனை எல்லாத்தையும் ஒவ்வொன்னா கியூர் பண்ணுவார். எப்படி யார் மூலியமா வராருலாம் தெரியாது, வந்துருவார், இறங்கிடுவார், அவரே இறங்கிடுவார், போற போக்க யாரோட ஒரு மனமாற்றம் பண்ணி விட்டுருவார், டக்குன்னு மனமாற்றத்தை பண்ணி விட்டுருவார் உங்க. நீ உண்மையா அவங்களுக்கு தான் என்னங்க, இப்ப 100 கோடி ரூபா உங்களுக்கு வேணும்னு வச்சுக்கோங்க, என்ன வேணும் 100 கோடி ரூபா உங்களுக்கு வர்றதுக்கு, 100 கோடி ரூபா பணம் வேணும் முதல்ல, ரெண்டாவது கொடுக்கணுன்ற மனசு வேணும், அவ்வளவுதானே, இதுக்கு எதுக்கு இறைவன், ரெண்டு விஷயம் வேணுங்க. 100 கோடி ரூபா உங்களுக்கு வேணும்னா என்ன வேணும், என்ன வேணும், 100 கோடி பணம் வேணும் கொடுக்கறவர்கிட்ட, ரெண்டாவது கொடுக்கறவர்கிட்ட கொடுக்கணும்ன்ற மனசு வேணும். இப்ப நான் என்ன சொல்றேன், 100 கோடி ரூபா போறதுகிட்ட இருக்கு, கொடுக்கணும்ன்ற மனசு இல்லையே, இந்த மன மாற்றத்தை ஏற்படுத்துறது யாரு, ஏற்படுத்திடுவார் மேல இருந்து. நீங்க சத்தியத்தின் பாதையில நின்னா போதும், கடவுளை போய் சொல்லிடுவாங்க, போற போக்குல மனசை மாத்தி விட்டுருவாங்க, உங்களுக்கு எவனா வெடிகுண்டு வைக்கணும் வந்தாலும் போற வழியில வேற ஏதாவது இடையில வேற எவனோ ஒருத்தன் அமிச்சு அவன் மன மாற்றத்தை ஏற்படுத்தி எல்லாம் ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸ்ல நடக்கும், அப்படி நடக்கும், எப்படி நடக்குதுன்னே தெரியாது உங்களுக்கு, என்ன வேணுமோ டைம் டைமுக்கு வரும், டான்னு கிடைக்கும், எல்லாமே அவர் கண்ட்ரோல்ல தான் இருக்கு, எப்படி உங்களை மட்டும் விட்டுருவாரு அவர், யோசிங்க நீங்க எப்படி விடுவாரு, அப்படின்றதுக்குள்ள மனமாற்றம் நிகழும். ஆனா என்ன பண்ணணும் அவருக்கு, நம்ம ஃபார்முலால நிக்கணுமே, கருணையின் அடிப்படையில நிக்கணுமே, நின்னாதான் உங்களுக்கு அவர் ஹெல்ப் பண்ணுவார், நிக்கலன்னா ஹெல்ப் பண்ணவே மாட்டார், ஒவ்வொரு செகண்டும் உங்களுக்கு அருள் கொடுத்துட்டு இருக்கிறார், நீங்க கவனிக்கவே இல்லை, நீங்க பார்க்கவே இல்லை. நீ சாப்பாட்டுக்கு நமக்கு வழி இல்லாம இருக்கா, உங்களுக்கு நல்ல சாப்பாடு இல்லைன்றீங்க, சாப்பாடே இல்லாம எத்தனை பேர் இருக்கான், எனக்கு கையில இந்த பிரச்சனை இருக்குங்கன்றீங்க, கையே இல்லாம எத்தனை பேர் இருக்கான், அப்ப இவ்வளவு தூரம் உங்களை படைச்சு பாதுகாத்து கொண்டு வந்திருக்காருன்னா ஒரு நாளாவே அவர் நீங்க நன்றி சொல்லிருக்கீங்களா, இறைவா எனக்கு இப்படி ஒரு நல்ல கையை கொடுத்துருக்க, நல்ல காலை கொடுத்துருக்க, நல்ல வாழ்க்கையை கொடுத்துருக்க, குறைவில்லாத சாப்பாட்டை கொடுத்துருக்க, உனக்கு நான் நன்றி சொல்றேன்ப்பா இறைவான்னு என்னைக்கா நம்ம நன்றி சொல்லியிருக்கோமா, கோயிலுக்கு போய் போடுற காசு நம்மளே உள்ள போறது பிச்சு அவர்கிட்ட வாங்குறதுக்கு தான் போறோம், அவருடைய தட்டுல காசை போட்டுட்டு வேற பில்டப்பா வேற சொல்லிக்கிறது, நான் இவ்வளவு போட்டுட்டு அவ்வளவு போட்டேன், நீ என்ன கடவுளுக்கு காசு கொடுக்குறீங்க, இல்ல கடவுளுக்கு காசு கொடுக்குற அளவுக்கு புரியலாம், நீங்க பெரியாளங்க, நீங்க உங்க திருப்திக்கு காசு கொடுக்குறீங்க அவ்வளவுதான், கடவுள் எவ்வளவு பணம் கொடுத்தாரு, 500 ரூபா கொடுத்தாரு, 1000 ரூபா கொடுத்தாரு, நான் பாக்குறாரு கடவுள் என்ன மனசுல வந்திருக்கான், என்ன தன்மையில வந்திருக்கான், நல்லா புரிஞ்சுங்க, உங்களுக்காக நீங்க வேண்டத விட்டுட்டு என்னைக்கு இன்னொருத்தன் உங்களுக்காக வேண்டானோ அந்த வேண்டது உடனே பலிக்கும், ஒரு நாள் கூட எனக்காக நான் வேண்டதே கிடையாது, ஆனா இன்னைக்கு என்ன கமெண்ட்ஸ் எடுத்து பாருங்க, ஒவ்வொரு உயிர்களையும் நீங்க எடுத்து பாருங்க, இதான் வாழ்க்கை, உங்களுக்கு குறைவில்லாத செல்வத்தை இறைவன் கொடுக்கணும், 5 தொழில் புரியக்கூடிய ஆற்றலை வல்லாறு கொடுக்கட்டும், பாருங்க நமக்கு எனக்கு வைக்கக்கூடிய நான்லாம் கூட இப்படி டிசைன் டிசைனா வேண்டுறீங்களேப்பா, உங்களுக்கு கையில சுகத்தை கொடுக்கணும், உங்களுக்கு அமையக்கூடிய வாழ்க்கை நல்லபடியா அமையணும், நீ 16 செல்வம் பெறும், நான் கேட்டனா, நான் கேட்டேனாங்க ஏன் இப்படி எனக்காக வேண்டாங்க எல்லாரும், இந்த உயிர் நல்லா இருந்ததுன்னா இன்னும் 4 உயிரை நல்லா வச்சிருக்கிறது, இந்த உயிருக்கு நல்ல கையால் சோத்து கூட ஆண்டவான் வேண்டும் போய் இப்ப இறைவன் என்ன பண்ணுவாரு, என்னைய ஸ்பெஷல் ப்ராப்பர்ட்டி எல்லாம் பார்க்க மாட்டேன், யாரும் மொத்த பேரும் சொல்லிங்க ஒருத்தனுக்காக வேண்டாம், என்னை தனியா நோட்டீஸ் பண்ணி தொக்கா தூக்குவாரு, யாரும் அந்த பையன், இப்படிதான் நீங்க பெரிய ஆளாக முடியும், இப்படிதான் மகான் ஆக முடியும், இப்படித்தான் நீங்க யோகி ஆக முடியும், இப்படித்தான் சித்தன் ஆக முடியும், உங்களுக்காக இன்னொருத்த வேண்டணும், இருக்கிற பூரா ஒரு சாபமே விட்டுட்டு இருந்தா எங்க நடக்கும், வேலை செய்யறதுக்கு ஒருபடியாக வருமானம் கொடுக்க மாட்டீங்க, அடுத்தவங்களோட வளர்ச்சியில எல்லாரையும் சொல்லல, இப்ப நான் சொல்லும் போது யார் யாருக்கு வலிக்குதோ மாத்திக்கீங்க அவ்வளவுதான், ஜென்ரலா சொல்றேன்.